ஐயோ, ஒரே கலையில எவ்வளவு மொட்டுக்கள் பாருங்களேன், எனக்கு அதிசயமா இருக்குங்க. மழை காலத்துல போயிட்டு மல்லி வருமானதே சந்தேகம். ஆனா மார்க்கெட்லயே 1000க்கு மேல போதுங்க ஒரு கிலோ மல்லி. இங்க பாருங்களேன், எங்க தோட்டத்துல மல்லியா பூத்து குவியுது பாருங்களேன். எவ்வளவு அழகான மல்லி பாருங்க, மொட்டுக்கள் பாருங்க, ஒரே கலையில எவ்வளவு மொட்டுக்கள். இன்னும் கொஞ்சம் வெயில் வந்தா எங்க செடியில நிறைய மொட்டுக்கள் வரும் பொழுதுங்க. உரமே போடாம இவ்வளவு மொட்டுக்கள்னா, சில தோட்டத்துல யூஸ் பண்ற உரங்களை போட்டு அப்ப எவ்வளவு மொட்டுக்கள் வரும்னு தெரியலங்க. ஆனா நான் இந்த பக்கெட்ல இருக்கிறதுனால இதுக்கு நான் வந்து உரமே போட மாட்டேங்க. ஒன்லி மாட்டுச்சாணம் மட்டும்தாங்க போடுவேன், நல்ல தண்ணி ஊத்துவேங்க, அவ்வளவுதாங்க, உப்பு தண்ணி இல்லாம. அதுக்கே இவ்வளவு மொட்டுக்கள் பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். இருவாட்சி தாங்க இது, இது வேற வகையான இருவாட்சிங்க. நடுப்புற பூக்காம ஒண்ணு இருக்கு, இது ஃபுல்லுமே பூத்துடுதுங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நேற்று இருவாட்சி செடியில் காமிச்ச மொட்டுக்கள் இன்றைக்கி காலையில் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்களேன். அந்த வீடியோ தாங்க இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். இது பாருங்கள், இந்த இருவாட்சி வந்து நடுப்புற பூக்காமல் இருக்குது, அந்த இருவாட்சி கிடையாதுங்க. இதில் 3 அடுக்கு இருக்குங்க. இந்த இருவாட்சி பூ ரொம்ப வாசனையாக இருக்குங்க, ஃபுல்லுமே மலர்ந்துருக்குங்க. அந்த மொட்டுக்கள் அனைத்தும் பூத்துருக்கிறதுனால இந்த செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்களேன். இந்த மழை காலத்துலேயும் நம்ம செடியில் பூக்குறதுனா ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதனால தான் இந்த வீடியோ நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டு இருக்கேங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. Thank you.